வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். மகராசி சீரியலில் இதுவரைக்கும் கோமதி கேரக்டரில் அஸ்வினி தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. சீரியலேருந்து அஸ்வினி விலகிட்டதால் அவங்களுக்கு பதிலாக ராகவே தான் இப்போ கோமதி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் இன்னும் சில கேரக்டர் ரீப்ளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். யார் யாரெல்லாம் மகராசி சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சீரியலை ஒருத்தரை மாற்றினாலே ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் மகராசி சீரியலில் வரிசையாக 6 கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே சீரியலில் இவ்வளோ கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறான்னு சொல்கிற அளவுக்கு மகராசியில் மட்டும்தான் பெரிய அளவில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. சீரியலில் கோமதி கேரக்டரில் நடிச்சிருந்த அஸ்வினிக்கு பதிலாக ராகவியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது இல்லாமல் இன்னும் 5 கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. செண்பகம், ராஜாராமன், ராகினி, பானுமதி, இளவரசின்னு இந்த 5 கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் செண்பக கேரக்டரில் இதுவரைக்கும் பிரவீனா தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களாலேயும் ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியல. ஸோ சீரியலை விட்டே விலகிட்டாங்க. பிரவீனாக்கு பதிலாக செண்பக கேரக்டரில் நடிகை ரேகா தான் நடிக்க போகிறாங்கன்னு சில நியூஸ் போயிட்டுருக்கு. COVID-19 வைரஸ் பிரச்சனையால் பிரவீனாவில் ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியல. மகராசி டீம் பிரவீனா கிட்ட பேசி அவங்கள கன்வே பண்ண முடியலை. ஸோ பிரவீனாக்கு பதிலாக 90s பாப்புலரான ஒரு நடிகை தான் நடிக்க போகிறாங்க. சீரியலில் ராகினி கேரக்டரில் இதுவரைக்கும் திவ்யா கணேஷ் தான் நடிச்சிருந்தாங்க. அவங்களும் மகராசியோட ஷூட்டிங்கில் கலந்துக்கல. ஸோ மகராசி டீம் ராகினி கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ராகினி கேரக்டரில் ஆல்ரெடி காயத்ரி தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க சீரியலேருந்து விலகிட்டதால் திவ்யா கணேசை ரீப்ளேஸ் பண்ணாங்க. இப்போ திவ்யா கணேசை ராகினி கேரக்டர்லேருந்து விலகிட்டதால் அந்த கேரக்டருக்கு வனிதாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வனிதா ஆல்ரெடி சன் டிவியில் தெய்வமகள், பொன்னுஞ்சல், ரோஜா சீரியல் நடிச்சிருக்காங்க. இது தவிர மற்ற சேனல் சீரியல் நடிச்சிட்ருக்காங்க. இதில் செண்பகம் கேரக்டருக்கு இனி ரேகா தான் நடிக்க போகிறாங்கன்னு சில நியூஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இதை சேனல் சீரியல் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. எனக்கு கிடைச்ச அன்அஃபிஷியல் அப்டேட் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ராகினி கேரக்டருக்கு வனிதா ரீப்ளேஸ் ஆனது சேனல் சைடு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது தவிர ராஜாராமன் கேரக்டரில் தீபன் சக்கரவர்த்தி நடிச்சிட்ருக்காரு, அவரையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இளவரசி கேரக்டரில் நடிக்கிற மதுமிதாவையும் பானுமதி கேரக்டரில் நடிக்கிற ஸ்னேகாவையும் மாற்றிட்டாங்க. பட் இவங்களுக்கு பதிலாக யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் அஃபிஷியலான அப்டேட் இல்லை. ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். கோமதி கேரக்டரையும் சேர்த்து மொத்தமாகவே 6 கேரக்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கேரக்டரை மாற்றினதுக்கு முக்கிய காரணம் COVID-19 லாக்டவுனால் இந்த முக்கியமான கேரக்டரால் ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியல. ஸோ மொத்தமாகவே சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக மகராசி டீம் வேற செலிபிரிட்டிஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மகராசி டீமை பாராட்டணும். மற்ற சீரியல் மாதிரி முக்கியமான கேரக்டர் வரலன்னு சொல்லி சீரியலில் பாதியிலே ஸ்டாப் பண்ணாமல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்கிற மற்ற 4 கேரக்டருக்கும் பதிலாக வேற யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். மகராசி சீரியலோட இந்த கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தனா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.